Hi friends, இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான கம்பு பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு சர்க்கரை எதுவும் பயன்படுத்தாமல் நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணி பிஸ்கெட் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கம்பு மாவு 1 கப், கோதுமை மாவு 1 கப், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சால்ட் 1 பிஞ்சு, நாட்டு சர்க்கரை 1/2 கப், பட்டர் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம பட்டரை போட்டு பட்டர் நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பட்டர் வந்து நல்லா ஸ்மூத் ஆகணும். பாருங்க பட்டர் நல்லா ஸ்மூத் ஆயிருக்கு. இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மாவு பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். கம்பு மாவு சேர்த்துக்கிறேன், கோதுமை மாவு 1/2 கப் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேங்க, 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க பட்டரே இந்த மாவு பிசையிறதுக்கு சரியான அளவாக இருக்குங்க. சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் 2-3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த மாவு வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் ஹார்டாக தாங்க பிசையணும். அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சாச்சு. நான் இன்றைக்கி பிஸ்கெட் செய்கிறதுக்கு இடியாப்ப தட்டு யூஸ் பண்ணி குக்கரில் தாங்க பிஸ்கெட் செய்ய போகிறோம். இடியாப்ப தட்டில் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். நான் 4 பிளேட்லேயும் இதே மாதிரி போட்டு வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன் மாவை திரட்டுறதுக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை 2 பிரிச்சுக்கலாங்க. பூரிக்கட்டையை யூஸ் பண்ணி மாவை திரட்டிக்கலாம். ரொம்ப தின்னாக திரட்ட வேணாங்க, ஓரளவுக்கு திக்காக திரட்டி எடுத்துக்குங்க. நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிஸ்கெட் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி குக்கி கட்டர் யூஸ் பண்ணி பிஸ்கெட் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் ஷீட் போட்ட பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, திருப்பி இந்த மாவை திரட்டி பிஸ்கெட் ரெடி பண்ணிக்கலாம்.
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் பேட்டரில் இந்த மாதிரி டூத் பிக் இல்லைனா ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரில் பேக் பண்ணிக்கலாம். நான் குக்கரில் உப்பு எதுவும் போடலைங்க. குக்கர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அப்படியே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிஸ்கெட் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தாங்க தெரியும், ஆறினோடனே க்ரன்ச்சி ஆகிடும். ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், பிஸ்கெட் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, மைதா சர்க்கரை எதுவும் யூஸ் பண்ணாமல் கம்பு மாவும் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணி நம்ம நல்லா ஹெல்த்தியான பிஸ்கெட் செஞ்சுருக்கோம். கம்பு பிஸ்கெட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.